இந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1989 ஆண்டு. ஏறக்குறைய 34-35 வருஷம் ஆகுது இப்போ. அந்த 34-35 வருஷத்துக்கு முந்தி இந்த சம்பவத்தை பற்றி பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அநேகமாக அரசியல்ல இருந்திருக்க மாட்டார். அவர் அரசியல்ல இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அநேகமாக தமிழிசையும் கூட அரசியல்ல இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா கூட உதவியா துணைக்கு இருந்திருக்கலாம். அவங்க அப்பா இருந்தாருங்கிறது உண்மைதான். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, அவங்க அப்பா அங்க இருந்தா சொன்னாங்க இருந்தார். அவர் வந்து மூப்பனார் வந்து காங்கிரஸுக்கு அப்ப தலைவர், அண்ணன் குமரி அனந்தன் வந்து துணைத் தலைவர். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு ஜெயலலிதா எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், நான் பிரதான எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர். அப்ப சீட்டு வந்து இடையில வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டேபிள் தான் இருக்கும். இப்பதான் அகலமா போட்டிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில நிறைய கேப் இருக்கு. அப்ப கேப் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் தொட முடியும் பக்கத்துல தான் எதுக்க. ஸோ கலைஞர் எதுக்க இருந்தாரு, பேராசிரியர் அடுத்து இருந்தாரு, இந்த பக்கத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, நான் இருந்தேன், எனக்கு அடுத்து மூப்பனார், இன்னும் குமரி இருந்தேன், அப்படி வரிசையா இருந்தோம். இதுல வந்து அன்றைக்கு அவர் வந்து பட்ஜெட் படிக்கிற தினம் வந்த பிறகு முதல் பட்ஜெட் வாசிக்கிறார். இது எப்படியோ ஏதோ அசம்பாவிதம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமெல்லாம் வந்து புக்கை வச்சு வாசிப்பாங்க. அவர் தனக்கு முன்னால் இருந்த பெஞ்சு மேலே ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சு அதில் அந்த பட்ஜெட் காப்பியை விரித்து வச்சு ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு வாசிக்கிறார். இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் வந்து போயஸ் கார்டனில் ஒரு கூட்டம் நடந்தது. நாங்கள் எம்எல்ஏக்கள் 26 எம்எல்ஏக்களும் அங்கே கூடி, அப்போ 26 தான், அதுக்கு பின்னாடி இடைத்தேர்தல்லாம் 2-3 வந்தாங்க. ஸோ அங்கே என்ன முடிவுனா, கலைஞர் அதை பட்ஜெட் வாசிக்கிற போது அதை வாசிக்க விடாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது முடிவு எம்எல்ஏ கூட்டத்தில் அண்ணாதிமுக கூட்டத்தில் எடுக்கப்பட்டது ஜெயலலிதாவுன்னு சொல்லி. அது காரணம், அதுக்கு முன்னால் நடராஜன் அவருடைய வீட்டில், சுசீலா நடராஜன் வீட்டில் இருந்து ஒரு காவல்துறை ஜெயலலிதாவுடைய ராஜினாமா லெட்டர் எடுத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்தது. அதை ஒட்டி நீங்கள் போலீஸை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லி அவர் படிக்க விடாமல் ஆக்குறது, குழப்பம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து உட்கார்ந்து அவர் வாசிக்க ஆரம்பித்தோடனே பின்னால் இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து கலைஞருடைய புத்தகத்தை எழுத்தார். அவர் வச்சிருக்கார் இல்லையா, அதை குடிச்சு எழுத்தார். ரொம்ப க்ளோஸ் அப்படி இவ்வளோ இவ்வளோ தூரம் தான் பக்கத்தில் வந்து இழுத்த உடனே கலைஞர் என்ன பண்ணாருன்னா, ஏ அப்படின்னு இப்படி சத்தம் போட்டு திரும்பினார். ஏன் திரும்பினா, ஒரு கண்ணாடி கால்டுக்கள் வந்துச்சு, அவருக்கு தடுமாறினார். அதுக்கு பிறகு பின்னாடி இருந்த அவங்க சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. பின்னாடி இருந்து அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அவர் மேலே முகத்தில் குத்திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அப்படிதான் பின்னாடி அந்த செய்தி பரப்பப்பட்டது. இந்த சம்பவம், அவர் மேலே முகத்தில் குத்திட்டாங்க, அவர் அதனால தான் தடுமாறினார், கண்ணாடி விழுந்துருச்சு அப்படின்னு நினச்ச பின்னாடி இந்த எம்எல்ஏக்கள் சைடில் இருந்த அமைச்சர்கள்லாம் அன்றைக்கி பட்ஜெட் இல்லையா, பட்ஜெட் காப்பிகள் புத்தகங்கள் அதெல்லாம் கட்டுக்கட்டாக இருந்தது, அதுகள் எடுத்து வீசாக தகராறுங்க. நாற்காலிலாம் எடுத்து அடிக்க முடியும், அதெல்லாம் ஃபிக்ஸட் அங்க சோஃபா தூக்கி அடிக்க முடியும். சில பேர் மைக்க ஓடிட்டு இருந்தாங்க, சில பேர் புத்தகங்கள் எடுத்து வீசினாங்க. நான் இப்படி திரும்பி ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பாக நான் ஜெயலலிதா மேலே விழுகாமல் நான் நிற்கிறேன். பின்னாடி கேகே சார் கொரோடா, அவர் பின்னாடி கை வச்சு இப்படி நின்னார். அப்படி இருந்த சில புஸ்தகம் ஜெயலலிதா தலையில் விழுந்தது, ஆனால் முக்காவாசி புஸ்தகம் என் தலையில் தான் விழுந்தது. என்ன, அதுக்கு பிறகு ஜெயலலிதா தலை கலைஞ்சது உண்மை. அந்த புஸ்தகம் விழுந்ததுனால உடனே நான் எந்திரிக்க போகலான்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னேன். தினமாக எந்திரிச்சாங்க, அப்படியே கூட்டியாந்து காரில் ஏற்றி வீட்டு கூட்டியாந்தாச்சு. அதனால் இந்த சம்பவங்கள் நடந்தது அசம்பாவிதங்கள், சண்டையெல்லாம் உண்மை தான். இன்னும் அடிதடினா யாருக்கும் காயம்லாம் இல்லை, அந்த மாதிரி காயம் அது இல்லை. அது அது மாதிரிலாம் நடந்திருக்கு சட்டசபையில், அது வேற வேற காலகட்டங்கள், அது வேற விஷயம். கொஞ்சம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால ஜே ஜான் இருக்கிற போதெல்லாம் சண்டை நடந்துச்சு. அண்ணாதிமுக 2 கோஷிக்குள்ளேயும் கூட சண்டை நடந்து அடிதடி நடந்திருக்கு, அது ரத்த காயங்கள்லாம் வந்திருக்கு ஒரு காலத்தில், அது வேற விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தில் யாருக்கும் அந்த மாதிரி ரத்த காயங்களோ அடிதடியே கிடையாது.
ரெண்டு விஷயம் மொத்தமா சொல்லணும்னா, கலைஞர் முகத்துல குத்திட்டாங்கன்னு திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த ரெண்டும் உண்மை கிடையாது. கலைஞர் முகத்துல குத்தவும் கிடையாது, ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுக்கவும் கிடையாது. ஆனா இந்த அசம்பாவிதம், சத்தம், கூச்சல், குழப்பம், புத்தகங்கள் வீச்சு, இதெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மை. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா நான் கூட்டி போய் கார்ல ஏற்றி ஜெயலலிதா வீட்டை மட்டும் விட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் அங்கே சட்டசபையில் நடந்த சம்பவம். 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இதில் அப்போ பார்த்தவங்க உயிரோட எனக்கு அடுத்து உட்காந்தது ஜெயலலிதா. நான் எங்க அடுத்து பூப்பனார் தான் உட்காந்தார், பூப்பனார் இப்போ இல்லை. ஆனால் குமரியானந்தன் கேட்டிங்கன்னா சொல்லுவார், குமரியானந்தன் மகளுக்கு என்ன தெரியும், இந்த தமிழிசைக்கு என்ன தெரியும், அவங்க வெளியே பேச சொல்கிறாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கும் அதை பற்றி தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல இது மகாபாரதம் இதை பற்றி பாஞ்சாலின்னு வந்தவுடனே, அந்த பார்லிமெண்ட்டில் அதை பற்றி ஒரு கதை வந்தவுடனே, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர, இதான் நிகழ்ந்த சம்பவங்கள்.